விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 1,64,000 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா மாபெரும் வெற்றி. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளரை விட 67,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று சாதனை வெற்றி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றியை தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் முதலமைச்சரை நேரில் சந்தித்து வாழ்த்து. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வரலாற்று வெற்றியை பதிவு செய்தது திமுக. தமிழ்நாடு முழுவதும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தொண்டர்கள் உற்சாகம். விக்கிரவாண்டியில் சாதனை வெற்றியை வழங்கிய தொகுதி மக்களுக்கு நன்றி. எங்களது சாதனை பயணத்தையும் வெற்றி பயணத்தையும் தொடர்கிறோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிகழ்ச்சி. மக்களோடு இருக்கிறோம், மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்றும் பெருமிதம். ஏழு மாநில இடைத்தேர்தலில் தோல்வியை தழுவியது பாஜக. மாநில உணர்வுகளை மதிக்காமல் ஆட்சியையும் கட்சியையும் நடத்த முடியாது என்பதை பாஜக உணர வேண்டுமென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. திராவிட மாடல் ஆட்சிக்கு அங்கீகாரம் வழங்கி எதிர்வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தல் வெற்றிக்கு கட்டியம் கூறிய விக்கிரவாண்டி தேர்தல் முடிவு. வரலாறு காணாத வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றதால் தொண்டர்கள் உற்சாகம். நாடு முழுவதும் 7 மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பாஜகவுக்கு பெரும் சரிவு. மொத்தமுள்ள 13 தொகுதிகளில் 10 இடங்களை கைப்பற்றி இந்தியா கூட்டணி அபார வெற்றி. மேற்கு வங்கத்தில் பாஜக வசமிருந்த தொகுதிகளையும் திரிணாமுல் கைப்பற்றியது. அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளிலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். திங்கட்கிழமை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு விரைவில் கவிழும். மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேட்டி. ஜூன் 4 மோடி அரசின் தோல்வி தினம். காங்கிரஸ் கட்சி விமர்சனம். முத்தமிழறிஞர் கலைஞர் 100 நினைவு நாணயம் வெளியிடுவதற்கான அனுமதி ஒன்றிய அரசின் அரசிதழில் வெளியீடு. முத்தமிழறிஞர் கலைஞர் உருவம் பொதித்த 100 ரூபாய் நாணயம் விரைவில் வெளியிடப்படுகிறது. பூந்தமல்லி போரூர் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள் பயன்பாட்டுக்கு வரும். மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் தகவல். இரண்டாயிரத்து 2023-24 நிதி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீடு. 78 புள்ளிகளுடன் தமிழ்நாடு 2 இடம். பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்க ஒன்றிய பாஜக அரசு திட்டம். சட்டத்திருத்த மசோதாவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல். சென்னையில் 2 மெட்ரோ ரயில் பணிகள் தீவிரம். மடிப்பாக்கம் மற்றும் மேடவாக்கம் பிரதான சாலை சந்திப்பில் சோதனை அடிப்படையில் போக்குவரத்து மாற்றம்.